ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வரீங்களா? கேப்டன் ஜிபி முடிச்சிருக்கு, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, எஸ்பிஐ பேங்க் வந்து ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். என்ன காரணம் இல்லாதது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஆன்லைனில் வந்து அதிகமான மோசடிகள் நடக்கிறனால இந்த ஒரு அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய நெட் பேங்கை செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ஆப்ஷன் தான் அது. இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னமோ டைப் பண்ணி உள்ளே போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பாருங்கள், லாக் அன்லாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பர்சனல் பேங்கிங்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, கார்ப்பரேட் பேங்கிங்க்கு ஒன்றும் வரலை. நீங்கள் தேவைப்படுற நேரத்தில் உங்களுடைய இது அக்கௌண்ட்டை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், தேவையில்லாத நேரத்தில் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன், ஒன்று வந்து அன்லாக்கு, ஒன்று வந்து லாக்கு. இப்போ வந்து நம்ம லாக் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம். இப்போ உங்களுடைய யூசர் நேம், நெட் பேங்கிங் வச்சுருப்பீங்களா யூசர் நேம், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்குல்ல, அதை கீழே என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு கீழே அந்த கேப்சா கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஓகே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபியில் வந்து இதை என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாக் ஆயிரும். சரி, இப்போ நமக்கு ஓடிபி வந்துருச்சு, அதை நம்ம என்ட்ரு பண்ணுவோம். நான் இப்போ சப்மிட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் ஹேஸ் பீன் லாக்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நீங்கள் போய் இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பண்ணால் கூட லாகின் ஆகாது, யாரும் உங்களுக்கு பணம் அனுப்பினாலும் வராது, உங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை யாரும் எடுக்கவும் முடியாது. இப்போ நீங்கள் இது வந்து அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணுறதுக்கு அதே மெத்தடு தான். இப்போ நீங்கள் பாருங்களேன், உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க, லாகின் பண்ணி பாருங்கள், உங்களுடைய இதில் லாகின் ஆகாது. சரி, இப்போ நான் வந்து ஹோம்க்கு வந்துட்டு லாக் அன்லாக் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து அன்லாக்கை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது அதே மாதிரி உங்களுடைய யூசர் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, கீழே உள்ள அந்த கேப்சா எல்லாத்தையும் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணும்போது அதே மெத்தட்லேயே உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணி திரும்ப சப்மிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து யூசிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு த்ரோஸ் ஹோம் பிரான்ச், இப்போ வந்து இதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வேணும். இது இருந்தால் தான் லாக் பண்ணுறதுக்கு அது தேவைப்படாது. ஆனால் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு, அப்படி ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு தெரில அப்படின்னா நீங்கள் பேங்கில் கூட போய் கொடுத்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். பாரு பண்ணுங்கள், நமக்கு என்னுடைய அன்லாக்கே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. அவ்வளோ நண்பர்களே, நல்ல ஒரு இதுதான். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.